Hi, hello friends, TNBC Success லந்து ஏஞ்சல் இந்த வீடியோல் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரேஷ் அகாடமியில் உள்ள பாலிட்டி கொஷின் பேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் அதில் தான் கொடுப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ், என்னுடைய நோட்ஸ் எல்லாமே அதில் தான் ஷேர் பண்ணுவேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஎன்பிசி சக்ஸஸ் வந்து ஏஞ்சல் இந்த வீடியோவில் எந்த புக்கை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரேஷ் அகாடமியில் உள்ள இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது பாலிட்டி புக்கை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது வந்து நல்லாயிருக்கு புக்கு. இது வந்து எந்த சிலபஸ் படி எந்த யூனிட்டில் வரோம்னா யூனிட் 5 வரும். அதான் நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பேஜு. நல்லாயிருக்கு புக்கு. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் பேஜ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள், சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் கவர்மெண்ட், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெட்ரலிசம், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், எலெக்ஷன், ஜுடிஷியரி இன் இண்டியா, ரூல் ஆஃப் லா, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், எமர்ஜென்சி, அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன், கான்ஸ்டியூஷனல் பாடி, பாலிட்டி, எக்ஸ்ட்ரா கொஷன். இன் எக்ஸ்ட்ரா கொஷன் நிறைய கொஷன் தமிழ் வர்சஸ் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து தமிழ் வர்சஸ் இங்கிலீஷில் தான் கொஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்பிசி ஓல்டு கொஷின் கலெக்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 5 கொஷின்ஸாக வச்சு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசி ஓல்டு கொஷின்ஸ். இதில் வந்து எந்த இயர் மென்ஷன் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் புக் பேக், அதாவது புக் பேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற ஆன்சர்ஸும் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து புக் பேக் கொஷின்ஸ். புக் பேக் கொஷின்ஸில் வந்து எல்லாமே கொடுக்கலை, இம்பார்ட்டன்ட் ஆனது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த கிளாஸ்லேருந்து சமைச்சர் புக்கிலேருந்து எடுத்தாங்கன்னு கொடுத்துருந்தாவும் இன்னும் கூடுதலாக நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ஆன்சர் பாருங்கள், பின்னாடியே ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி ஓல்டு கொஷின் கலெக்ஷன்ஸ்க்கும் புக் பேக் கொஷின்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எல்லா இதுக்குமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஒரு தான். கடைசியாக வந்து இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பேப்பரே அவங்க ஃப்ரேம் பண்ணி, அதாவது எல்லா நான் இந்தியன் பாலிட்டின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த ஹெட்டிங்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஹெட்டிங்ஸ்லேருந்து எத்தனை கொஷின் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கொஷின்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. இதோடைய ஆன்சர்ஸையும் அவங்க உடனே இதுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்க வந்து ஒரு 1000 கிட்ட கொஷின்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1000க்கு மேலேயே போயிட்டு. ஸோ இது வந்து தமிழ். 1998 எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய புக் பேக் அதோடைய ஆன்சர்ஸும் அதுக்கு அடுத்த உடனே அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து தமிழ், தமிழ்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தமிழுக்கு எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1025 கொஷின்ஸ் வந்து தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. அதோடைய புக் பேக் ஆன்சர்ஸ் தான் ஆன்சர்ஸ் வந்து நான் அழகாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து ஒர்த்து தான். ஸோ நீங்கள் வாங்கலாம்.
உங்களுக்கு வாங்கணும் அப்படினா இந்த வெப்சைட்ல போய் பாருங்க www.suresh academy.in அந்த வெப்சைட்ல போய் பாருங்க அப்படி இல்லனா தூத்துக்குடி மாவட்டம்னா தூத்துக்குடி நம்பர் கொடுத்திருக்காங்க திருநெல்வேலிக்கு நம்பர் கொடுத்திருக்காங்க ராமநாதபுரம் மதுரை இந்த நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க எவ்வளவு நான் फ्रेंड्स இந்த புக் ரிவ்யூ இந்த क्वेश्चन பேங்க பத வச்சு தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ தந்துட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू।